தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. கோவை சிவசக்தி ஜோதிடர் இன்றைய ஆன்மீக சிந்தனை. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய ஆன்மீக விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயதார்த்தம் என்பதற்கு என்ன பொருள்? நிச்சயதார்த்த நிகழ்ச்சிகளில் வெற்றிலை பாக்கு மாத்துறாங்க இல்லையா, சம்பந்திங்க ரெண்டு பேரும் உட்காந்து வெற்றிலை பார்த்து மாக்கிறமா, வெற்றிலை பாக்கு மாற்றுவது எதனால், ஏன் அதை மாற்றுறாங்க, அந்த சமுதாயம் ஏன் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நிச்சயதார்த்தம் என்று, அதாவது ஆங்கிலத்தில் சொல் என்கேஜ்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, நிச்சயதார்த்தம் என்பது உறுதி செய்வது என்பது பொருளாகும். நிச்சயம் அப்படின்ற நிச்சயதார்த்தம் என்பது உறுதி செய்தல் பொருள். வெற்றிலை பாக்கு ஒரு சுபகாரியங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான். அதாவது ராமன் வெற்றி பெற்ற செய்தியை சீதாதேவி அனுமனுக்கு பூசாற்றி சொல்லணுங்க. அங்கே பக்கத்தில் எதுவும் ஆனால் வானத்தில் வந்து பூ எதுவும் இல்லைங்க, அதனால் வெற்றிலை கொடி ஒன்று போயிருந்தது. அந்த வெற்றிலை கொடியை சீதாதேவி பறித்து அனுமானுக்கு அணிவிச்சு ராமன் ராவன் அழித்து அயோத்திக்கு நாடு திரும்பிட்டுக்கிறார் அப்படின்ற அந்த வெற்றி செய்தியை அந்த அம்மா சொன்னாங்க. அதனால் அந்த வெற்றிலைன்றது வெற்றியை கொடுக்கும், ஜெயத்தை கொடுக்கும், அதனுடைய இது தான் அது பேரே வெற்றி இலை அப்படின்னு வந்ததுங்க. அப்போ நம்ம எடுக்கக்கூடிய காரியங்களாகப்பட்டது நமக்கு வெற்றி கொடுக்கணும், ஜெயமாக நடக்கணும், நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்கு தான் அந்த நிச்சயதார்த்தம் என்று சம்பந்திகள் இருவரும் வெற்றிலை பாக்குகளை மாற்றி அந்த விஷயங்களை கெட்டி செய்து கொள்கிறார்கள். இதை மீறி வந்து நம்ம செய்யக்கூடாதுங்க. ஸோ அப்போ அந்த வெற்றிலை பாக்கு மாற்றும்போது அந்த வெற்றி செய்திகளாகவும் நமக்கு நடக்கும், அந்த நிகழ்ச்சிகளாகப்பட்டது உறுதி செய்யப்படுதுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக சொல்லப்பட்ட விஷயந்தாங்க அது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.